வெல்கம் டு த சிறி டக். தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்காவோட தேர்ட் T20 மேட்சோட ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கி வென்யூ வாண்டரே ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்திய நேரப்படி 8:30 இந்த மேட்ச் நடக்குது. பிச் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்திருக்கு 28 மார்ச் 2023. இந்த கிரவுண்டு ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லி பிட்ச். இந்த கிரவுண்டு பேட்டிங்க்கு சாதகமான ஒரு கிரவுண்டு. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 220 ரன் அடிச்சிருக்காங்க 8 விக்கெட் லாஸுக்கு. சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 213 அடித்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் சவுத் ஆப்ரிக்கா 24 மேட்ச் ஆடி 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த கிரவுண்டில் 5 மேட்ச் ஆடி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த 11 மேட்சில் 92 விக்கெட் ஸ்பேசர் எடுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறவங்க 46 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணவங்க 46 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் 79 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 56 விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசியான அந்த 11 மேட்சில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறவங்க 25 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறவங்க 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடோ பவுலிங் போடுறவங்க வந்து 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக ரைட் ஆம் ஆப்ரேக் பவுலிங் போடுறவங்க வந்து 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெக் ஸ்பின் பவுலிங் போடுறவங்க 9 விக்கெட்டு, லெஃப்ட் ஆம் சைனாமீன் போலர் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போடுறவங்க வந்து 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்சில் வந்து 12 விக்கெட் ஸ்பேசர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. இந்தியா விசஸ் சவுத் ஆப்ரிக்கா ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்காவோட 28 மேட்ச் ஆடிருக்காங்க. இதில் இந்தியா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்ரிக்கா 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதில் சவுத் ஆப்ரிக்காவோட பிளேயிங் 11 பார்க்கலாம், பெஞ்ச் பிளேயர்ஸும் பார்க்கலாம். டாஸுக்கு அப்புறம் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஹென்ரிக்ஸ், எம் பிரீட்ஸ்கி, ஏ மக்ரம், ஹச் கலாசன், டி மில்லர், டி ஸ்டோப்ஸ், ஏ பெலகோயா, ஓ பிராட்மன், என் பர்கர், எல் வில்லியம்ஸ், டி ஷம்சி. பெஞ்ச் பிளேயர்ஸ் கே மகராஜ், பி ஹென்ரிக்ஸ், டி ஃபெராரியா. இவங்க தான் டீம் சவுத் ஆப்ரிக்காவோட டீம் 15 பேர். ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் போடுவாங்க அது எப்படியோ அந்த கிரவுண்டில் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்காக ரைட் ஆம் போலர் வந்து எல் வில்லியம்ஸ், ஓ பிராட்மேன் இவங்களை நோட் பண்ணிங்க. இவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸில் வந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போகிறவங்க கேசவ் மகாராஜா ஒருத்தர் தான். இவரை நோட் பண்ணிங்க, 11 இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியாவோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஆர் கேக்வாட், எஸ் கில், டி வர்மா, எஸ் யாதவ், ஆர் சிங், ஜே சர்மா, ஆர் ஜடேஜா, கே யாதவ், ஏ சிங், எம் சிராஜ், எம் குமார். பெஞ்ச் பிளேயர்ஸ் எஸ் ஐயர், ஆர் பிஷ்னாய், ஒய் ஜெய்ஸ்வால், ஐ கிஷான், டபிள்யூ சுந்தர், டி சாகர். இதில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் போடக்கூடிய போலர்ஸ் எம் சிராஜ், எம் குமார். இவங்க இல்லாட்டா தீபக் சாகர் இருந்தால் தீபக் சாகர் எடுத்துக்கோங்க. இவங்க தான் ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் போடக்கூடிய. ரவீந்திர ஜடேஜா தான் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போலிங் போடுற ஒரு இதில் ஸ்பின்னர்ஸில். வாஷிங்டன் சுந்தர் இருந்தான்னா ஆப்ரேக் போலிங் போடப்படு. இவங்களை நோட் பண்ணிக்கோங்க. சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸை பார்ப்போம். ஆர் ஹென்ரிக்ஸ் ஆவரேஜாக இந்த கிரவுண்ட், அதாவது சவுத் ஆப்ரிக்கா வந்து இந்தியா கையன்ஸாக 26 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஆர் ஹென்ரிக்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடியிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட. வென்யூவில் ஆவரேஜ் 43 வச்சுருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. எம் பிரீட்ஸ்கி பாருங்கள், 16 தான் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 31 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் 22 வச்சுருக்காரு. வென்யூவில் 105 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சுமாராக தான் இருந்திருக்கு. ஏ மக்ரம் 140 அடிச்சிருக்காரு இந்தியா அயன்ஷா.
ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணும்போது மூணு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 32 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடி இந்த க்ரௌண்டில் பவுலிங் போட்டு 4 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹச் கலாசன் 31 ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 43 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே இந்த ரெண்டு இன்னிங்ஸில் இந்த வென்யூவில் நல்லா ஆடியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சுமாரான ஃபார்மாக இருந்திருக்காரு. டேவிட் மில்லர் 44 ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30, செகண்ட் இன்னிங்ஸ் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த வென்யூவில் 27 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸ்டூப்ஸ் பாருங்கள், 43 ரன் அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. வென்யூவில் சுமாரான பர்ஃபார்மன்ஸ், ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இல்லை. ஏ பெல்லக்கோயா 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. பேட்டிங்கில் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். 5 மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்துக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பாருங்கள், 12 மேட்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸும், செகண்ட் இன்னிங்ஸு 6 மேட்ச்க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் மேட்சாக 1 விக்கெட் தான் எடுத்துக்காரு கடைசியாக நடந்த மேட்சில். ஓ பிராட்மேன் இந்த வென்யூவில் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்துக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் சுமார் தான். என் பர்கர் இந்த வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் 1 மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. டி ஷம்ஷி 11 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியா அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 12 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 3 மேட்ச்சு 2 விக்கெட் எடுத்துக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. எல் வில்லியம்ஸ் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட் எடுத்துக்காரு இந்தியா அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் இது வரைக்கும் ஆடலை. இந்த வென்யூவில் பாருங்கள், 9 மேட்ச்க்கு 10 விக்கெட் எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணும்போது 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. அடுத்தபடியாக பெஞ்ச் பிளேயராக பார்ப்பா, டி ஃபெராரியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக 34 வச்சுருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் 27 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த வென்யூவில் 28 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் அதிகமாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. கே மகாராஜ் 9 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொலிங் பண்ணும்போது 7 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 5 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போதும் 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் 2 மேட்ச்சுக்கு 0 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. பி ஹென்ட்ரிக்ஸ் 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் போதும் 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியா அகேன்ஸ்டாக. இந்த வென்யூவில் 1 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு, 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 4 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் குட்டாக இருந்திருக்கு. இது பிளேயிங் லெவலில் இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். சவுத் ஆப்ரிக்காவில் ஸ்டார்டிங் ஓவர் போகக்கூடியவங்க என் பர்கர், எல் வில்லியம்ஸ், ஓ பிராட்மேன், பெல்லக்வாயர், இவங்க தான் ஸ்டார்டிங் ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ். டெத் ஓவரில் பவுலிங் போடுறவங்க ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். டெத் ஓவரில் போடுறவங்களுக்கு விக்கெட் அது எப்படியாக விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் அது எப்படியான விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் டெத் ஓவர் பவுலிங் போடக்கூடிய பிளேயர்ஸ் எல் வில்லியம்ஸ், என் பர்கர், டி ஷம்ஷி, ஓ பிராட்மேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பிளேயர்ஸை பார்க்கலாம். ஒய் ஜெய்ஸ்வால் 1 மேட்ச் ஆடி 0 ரன் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஆடலை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்திருக்கு. எஸ் கில் 1 மேட்ச் ஆடி 0 ரன், இந்த வென்யூவில் ஆடலை. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா ஓரளவுக்கு இருந்திருக்கு. டி வர்மா 1 மேட்ச் ஆடி 29 ரன் அடிச்சிருக்காரு, இந்த வென்யூவில் ஆடலை. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு சுமாராக இருந்திருக்கு. எஸ் யாதவ்
சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக 5 மேட்சுக்கு 243 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 177 இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பரான இன்னிங்ஸாக இருந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு சுமாரான இன்னிங்ஸாக இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் குட்டு, ஒரு நல்ல ரீசன்ட் ஃபார்மில் இருந்திருக்காரு. ஆர் சிங் ஒரு மேட்ச் ஆடி 68 எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 68, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பாருங்கள் 38 வச்சுருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் 30 வச்சுருக்காரு. இந்த வென்யூல ஆடலை ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஜே சர்மா ஒரு மேட்ச் ஆடி 1 எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 33 ஆவரேஜ் வச்சுருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் 23 வச்சுருக்காரு. இந்த வென்யூல ஆடலை ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஆர் ஜடேஜா 6 மேட்ச் ஆடி 45 ரன் அடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக, ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 53 வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சுமாரான இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸு சுமாரான இன்னிங்ஸாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 3 மேட்ச்சுக்கு 0 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 16 ரன் தான் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிங்க, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா ஓரளவுக்கு பரவலாமல் இருந்திருக்கு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஆர் ஜடேஜா. ஏ சிங் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட் எடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிங்க, ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. எம் சிராஜ் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது ஒரு மேட்ச்சுக்கு 0 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது ஒரு மேட்ச் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஆடலை, ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு சுமாரானாக இருந்திருக்கு. கே யாதவ் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக 1 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 1 மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்திருக்கு. எம் குமார் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஆனால் பெஞ்ச் பிளேயர்ஸை பார்க்கலாம். டி சாகர் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, ப்ளஸ் 31 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் போனும்போது போலிங் பண்ணும்போது 2 மேட்ச்சுக்கும் 0 விக்கெட் எடுத்துக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஆர் கேக்வாட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜாக 35 வச்சுருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸில் 44 வச்சுருக்காரு ஆவரேஜாக. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஆர் ஐயர் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக 8 மேட்ச் ஆடி 19 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 114 வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சுமாராக இருந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் அதை சுமார் ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஆர் பிஷ்னாய் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக ஆடலை, இந்த வென்யூவில் ஆடலை, ரீசன்ட் ஃபார்ம் ஆனால் குட் ஃபார்ம் இருந்திருக்காரு. ஐ கிஷான் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாக 5 மேட்ச் ஆடி 206 ரன் வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 150 இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. டபுள்யூ சுந்தர் 2 மேட்ச் ஆடி 0 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது விக்கெட் எடுக்கல, செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ணும்போது விக்கெட் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சுருக்காரு. இந்தியாவில் ஸ்டார்டிங் ஓடக்கூடிய பிளேயர்ஸ் எம் சிராஜ், ஹர்சிப் சிங், ஜடேஜா, முகேஷ் குமார் இவங்க தான் ஸ்டார்டிங் ஓவர் போடக்கூடிய பிளேயர்ஸ். டெத் ஓவர் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். டெத் ஓவர் போடுறவங்களுக்கு அதிகப்படியான விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எம் சிராஜ், ஹர்சிப் சிங், முகேஷ் குமார், குல்தீப் இவங்க தான் இந்தியாவோட டெத் ஓவர் போடக்கூடிய பிளேயர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பார்த்துக்கலாம். இதில் சேஃபாக போடக்கூடிய பிளேயர்ஸ் சூரியகுமார் யாதவ் கேப்டன், அல்லது ஆடம் அக்ரம் வைஸ் கேப்டன், இதில் யாரை வேணால் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஜிஎல் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா ஹச் கலாசன், ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் கில், ஆர் ஹென்ரிக்ஸ் இந்த பிளேயர்ஸை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.